டெக்கின் தமிழ் நியூஸ்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நோக்கியோட 8.1 ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கிடச்சிட்ருக்கு. இந்த அப்டேட் சைஸை பொறுத்தவரையும் 1.44 GB இருக்குது. லேட்டஸ்ட்டான செக்யூரிட்டி பேட்சோட வருது. அது மட்டும் இல்லாமல் டார்க் மோட், ஸ்மார்ட் ரிப்ளை, கெஸ்டர் நெவிகேஷன் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. எசென்ஷியல் ஃபோன் கம்பெனியோட சிஇஓன ஆன்டி ரூபின் அவர்கள் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது அவர் ரொம்ப காம்பேக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து செய்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஷ்ரிங்காக இருந்த மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீளமாக இருந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் புது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரன் ஆகுது. குறிப்பாக மேப்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் தனியாக அதுக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணி பண்ண மாதிரி தெரியுது. இந்த ஃபோனுக்கு எசென்ஷியல் நிறுவனம் வந்து ஜெம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. மேலும் வந்து இதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கூடிய விரைவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி லான்ச் ஆகும்போது நம்ம சேனலில் வீடியோ பண்ணுறேன். ரிலையன்ஸோட ஜியோ வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து எல்லா விதமான கால்ஸுக்கும் வந்து ஃப்ரீ தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து அவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வேறு நெட்ஒர்க்கில் மொபைல் ஆப்ரேட்டர்கிட்ட நீங்கள் கால் பண்ணும்போது ஒரு நிமிடத்துக்கு வந்து 6 பைசா அப்படிங்கிற கட்டணத்தோடு வந்து வசூலிக்கிறதுக்காங்க. ஸோ இது வந்து அடிஷனலாக கட்டணமாக வந்து வரப்போகுது. ஸோ போஸ்ட்பெய்டு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே உள்ள பிளான் போக இந்த அமௌண்ட் வந்து அடிஷனலாக சேரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து ஐயூசி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜியோ நிறுவனம் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கெல்லாம் அதிகமாக வந்து நீங்கள் ஃபோன் வந்து அதிகமாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஃப்ரீ டேட்டா உங்களுக்கு கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜியோ. இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து அதாவது 2020 அதாவது அடுத்த வருஷம் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி கிளாஸஸ் வந்து உருவாக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அனலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், மிங் சி கியூ அப்படிங்கிறவர். அவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண மோஸ்டான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அப்படியே நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கூடியவரை லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து ஏஆர் கிளாஸஸும் ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்க போகுது. மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் 10, எக்ஸ்பாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டோட மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஆகிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டைம் லிமிட் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆப் மற்றும் கேம் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேரண்டியல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக சில்ட்ரன் அவங்க அதாவது பசங்களோட ஆப்ஸ் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ நேரம் கேம் விளாட முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக செட் பண்ணி வைக்க முடியும். அதாவது வீக் டேஸில் எவ்வளோ விளாடலாம், வீக்கெண்டில் எவ்வளோ விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பசங்க வந்து கேம் விளாடும் போது இவ்வளோ தான் டைம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபை ஆக காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதன் மூலமாக அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் வந்து விளாட விடாமல் பண்ணிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட X2 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் அக்டோபர் 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து December இந்தியாவுக்கும் லான்ச் ஆக போகிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரியல்மியிலேருந்து XT அப்படிங்கிற 730G சிப்செட்டோட வர்ற ஃபோனை வந்து December லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனும் வந்து அது கூட சேர்ந்து லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.5 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Snapdragon 855+ சிப்செட்டோடும் 6GB மற்றும் 8GB RAM கான்ஃபிகரேஷனோட 64/128/256GB ஸ்டோரேஜோட வருது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு 64 MP கேமரா, 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், 8 MP அல்ட்ரா ஒயிட் சென்சார், 4 MP டெப் சென்சார் அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்ட்டான கேமராவோட வருது. ஃப்ரண்ட் சைடில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் லான்ச்சாக இருக்குது. ஒன்ப்ளஸ்லேருந்து கேர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் என்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு 1 வருடம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 50% வந்து உங்களுக்கு பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அதோட காஸ்ட்டை உங்களுக்கு திருப்பி தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புது ஃபோன் வாங்குறதுக்கு அப்கிரேட் பிளானும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக 3000 வரையும் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து ஒன்ப்ளஸ் கேர் ஆப் அப்படிங்கிற ஆப் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் லாக்இன் பண்ணி IMEI நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கிடைக்கும். Redmi 8 லான்ச் இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் Redmi 8 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து October 16 லான்ச் ஆக இருக்கிறதாக அஃபிஷியலாக ஷாமி நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுட்டோம் இதை பற்றி. ஸோ ஒருவேளை இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்ட் நிறுவனம் வந்து OS அப்ரூவ் பண்ணுறதுக்கு GMS அதாவது கூகுள் மொபைல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து Android 10 அப்புறம் வர முன்னாடி உள்ள OS எதுவும் வந்து அப்ரூவ் பண்ண போகிறதா இல்லை அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது January 31, 2020 Android 10 OS வந்து அப்ரூவல் இருக்கும். அதுக்கு முந்தின OS வந்து அப்ரூவல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். குறிப்பாக வந்து Android 11 லான்ச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக Android 9.0 5 OS வந்து அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க.
இது மூலமாக அப்டேட் கிடைக்காத ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட அப்டேட் உள்ள புது ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வந்து அவங்க ஓஎஸ் செக்யூரிட்டி பேட்சஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வழங்க முடியும். அடுத்து வர இருக்கிற ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்ல வந்து நமக்கு ரைசனோட சிபியூ வந்து பயன்படுத்தப்படுறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ஹாப்டிக் டெக்னாலஜி வந்து புதுசாக கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் ட்ரிகர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மூலமாக வந்து ட்ரிகர் பட்டன், அதாவது L1 L2 ட்ரிகர் பட்டனில் வந்து புது டெக்னிக் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஎஸ்பி டைப் சி கனெக்டர்லேயே சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த கண்ட்ரோலர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 7nm Zen 2 மைக்ரோ ஆர்கிடெக்சரில் இந்த ப்ராசஸர் வந்து இருக்க போது, ரைசன் ப்ராசஸர் இந்த ப்ளே ஸ்டேஷனில். மேலும் வந்து ரேடியானோட நேவி ஜிபியூ சப்போர்ட்டும் இதில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய 3D என்வரன்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 3D ஆடியோ சிப்பு மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்து ரைசன் சிபியூவோட வரப்போகுது. எல்ஜிலேருந்து V50S திங்க் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை இன்னொரு ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டியூயல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு லேப்டாப் மாதிரியே ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழேயும் வந்து மேலேயும் தனித்தனியாக டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் வந்து ஒரு 6.4 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட. Snapdragon 855 சிப்செட்டோட 8GB ரேம், 2GB ஸ்டோரேஜோட வருது. 2TB வரையும் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட்டோட ஆண்ட்ராய்ட் 9.0 ஓஎஸ்ல வருது. பேக் சைடில் ரெண்டு கேமராவோட வருது, 12MP சென்சரோடும் இன்னொரு 13MP அல்ட்ராவைட் சென்சரோட வருது. செல்ஃபி கேமரா வருது, 32MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைஃபை குவாட் டிஏசி சப்போர்ட்டும் இருக்குது. 4000mAh பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் NFC மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து 71,000 வருது. அதாவது இது கொரியாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஒருவேளை லான்ச் ஆகும்போது இதை பற்றின இன்ஃபர்மேஷனை வர்ற வாரங்களை டெக்கின் தமிழ் நியூஸ் சொல்கிறேன். சாம்சங்லேருந்து கேலக்ஸி டேப் S6 அப்படிங்கிற டேப்லெட்டை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்ல 10.5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஆமலோ டிஸ்பிளேயாக இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 855 சிப்செட் கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோட, 1TB மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட்டோட வருது. ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து ஓடுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 13MP கேமரா ப்ளஸ் 5MP அப்படிங்கிற பேக் சைட் கேமரா ஓடும். ஃப்ரண்ட் சைடில் 8MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராட வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாமெட்ரிக் சென்சர், ஹால் சென்சர், RGB லைட் சென்சர், கைரோ சென்சர், அசலோமீட்டர் மாதிரியான சென்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, AKG சப்போர்ட்டோட, டால்பி அட்மோஸோட சப்போர்ட்டோட வருது. 7040mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4G LTE சப்போர்ட் இருக்குது, விவோ LTE கிடையாது. மற்றபடி டுவல் பேண்ட் வைஃபை, அது மட்டும் தான் ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட் இருக்குது. டைப் சி போர்ட் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட விலையை பொறுத்தவரை 59,900 அப்படி சொல்லி விற்கிறாங்க. இது போக ஆப்ஷனல் கீபோர்ட் சப்போர்ட்டும் இருக்குது, அது 5499 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக்சுவல் விலை 10999. ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் வெப்சைட்ஸில் இது கிடைக்குது. சாம்சங்லேருந்து கேலக்ஸி வாட்ச் ATT2 மற்றும் வாட்ச் 4G அப்படிங்கிற ரெண்டு வாட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல கேலக்ஸி ATT2 வாட்சை பற்றி பேசும்போது, இது 1.4 inch ஆமலோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னாக்ஸ் 9110 சிப்செட்டோட வருது. 786MB ரேமோட, 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. டைசன் ஓஎஸில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 5.0 டிவைசஸ் மேலே வந்து இது வந்து பேர் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி iOS 9.0 டிவைசஸில் வந்து பேர் பண்ண முடியும். ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ECG மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு அசலரோமீட்டர், கைரோஸ்கோப், பாரோமீட்டர், ஆம்பியன் லைட் மாதிரியான சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு. 340mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் சார்ஜிங் பண்றதுக்கு. மேலும் கேலக்ஸி வாட்ச் 4G பற்றி பேசும்போது, 1.2 மற்றும் 1.3 inch அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்டான வெர்ஷனில் வருது. மேலும் வந்து எக்ஸ்னாக்ஸ் 9110 சிப்செட்டோட, 768MB ரேம் மற்றும் 1.5MB ரேம் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. அது போக 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. இதில் LTEல வந்து 1.5GB ரேம் வெர்ஷனாக வருது. ஒருவேளை வந்து நீ ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் வாங்கினீங்கன்னா 768MB ரேம் இருக்க போது. டைசன் ஓஎஸ் 4.0 உள்ள ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 5.0 மற்றும் iOS 9.0 டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணி விட முடியும். IP68 ரேட்டிங் இருக்குது. மேலும் வந்து 472mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து 42M வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 270mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4 வரையும் பேட்டரி நிற்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக விலையை பொறுத்தவரையும் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் ATT2 44M வாட்சோட விலை வந்து 31,990 ரூபாய்க்கும், அதே வந்து வாட்ச் 2 வந்து அலுமினியம் வெர்ஷன் இருக்குது, அது வந்து 26,990 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுமாதிரி கேலக்ஸி வாட்ச் 4G விலை வந்து 30,990 மற்றும் 28,490 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. 46MM மற்றும் 42MM. ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சேல் வந்து முடிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஃபெஸ்டிவல் சேல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது நமக்கு தீபாவளி சேல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அக்டோபர் 12 16ஆம் தேதி வரையும் நடக்க இருக்குது. அதே அமேசானில் வந்து நமக்கு அக்டோபர் 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரையும் நடக்க இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கணும், அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும்.
விண்டோஸ் டென்னோட லேட்டஸ்ட்டான ப்ரிவ்யூ வெர்ஷனில் வந்து கால் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் கால்ஸை வந்து பிசிலேயே டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட நீங்கள் பேர் பண்ணி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அமேசானோட அலெக்ஸாவில் ஏற்கனவே வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் சேர்த்து பேசுகிற மாதிரி ஃபீச்சர் வச்சுருந்தாங்க, அது இங்கிலீஷ் ஃபீச்சர். இப்போ வந்து அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தனியாக வந்து உங்களுக்கு மல்டி லாங்குவேஜ் மோடு அப்படிங்கிற ஒரு மோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக வந்து லாங்குவேஜ் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பேசினாலும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவாக வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான பதில் வந்து இது அளிக்கும். மேக் லேப்டாப் மற்றும் மேக் பிசியில் வந்து கேட்டலினா அப்படிங்கிற ஆப்பிளோட ஓஎஸ் வந்து இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதோட அப்டேட் ஒன்று வந்திருக்கு, 10.15 அப்படிங்கிற வெர்ஷன். இந்த அப்டேட் மூலமாக உங்களுக்கு சைட் பார் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கிற கேட்டகரிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோட இதில் வந்து வருது. குறிப்பாக வந்து ஆப்பிள் டிவி ஆப்ஸ் மாதிரியே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் சைஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து 4.9 GB வருது, ஆனால் சில யூசர்ஸ்க்கு இது 8 GB வரையும் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க பழைய மேக்புக் யூஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து இப்போ மேக் ஆப் ஸ்டோரில் வந்து இருக்குது, ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ரிவால்ட்ல இருந்து RV 300 மற்றும் RV 400 அப்படிங்கிற எலக்ட்ரிக் பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பைக் வந்து 37 மாதம் அப்படிங்கிற தவணை முறையில் மட்டும்தான் வந்து பைக் வாங்க முடியுது அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை தளர்த்திட்டு RV 400 98,999 அதே RV 300 84,999 ஒரே பேமெண்ட்டாக கொடுத்து வந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரிவால்ட் நிறுவனம். ஸோ இதன் மூலமாக ரிவால்ட் பைக் வந்து ஒரே டைம் பேமெண்ட்டில் உங்களால் வாங்க முடியும். அமேஸ்ஃபிட்லேருந்து GTS அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சை இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சைனாவில். இந்த வாட்சில் வந்து 1.65 இன்ச் ஆமலோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கார்னிங் கோல்ட் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட. ஆண்ட்ராய்ட் 5.0 அல்லது iOS 10.0 டிவைசஸ் மூட பேர் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் 12 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ஆக்டிவிட்டி ஸ்லீப் ட்ராக்கிங் மாதிரியான மோட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோ பவர் பயோ ட்ராக்கர் இருக்குது, PPG சென்சார், 6-axis அசலோரோமீட்டர், 3-axis ஜியோமெட்ரிக் மீட்டர், ஏர் ப்ரெஷர் சென்சார், ஆம்பியன் லைட் சென்சார் மாதிரி நிறைய சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.0 டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிட முடியும். 220 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, இது மூலம் 14 நாள் வரையும் வந்து உங்களுக்கு பேட்டரி தொடர்ந்து நிற்கும். ஸோ இதோட விலையை பொறுத்தவரை இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இது 9,000 வருது. ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான பிரைஸ் தெரிய வரும். ஹோவேலேருந்து என்ஜாய் 10 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து சர்டிஃபை ஆகிருக்கு. ஸோ கூடிய ஒரு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்றதா இருக்குது. இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இதில் 6.59 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அது கிரின் 710F சிப் செட்டோடு வருது, 4GB 64 மற்றும் 6GB 120GB ஸ்டோரேஜோட வருது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் 48 MP ப்ளஸ் 2 MP அப்படிங்கிற ரெண்டு கேமரா ஓடும், ஃப்ரண்ட் சைடில் 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட வருது, 4000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ கூடிய ஒரு இந்த ஃபோன் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஹானர்லேருந்து V30 Pro ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ லீக்காக இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு OLED டிஸ்பிளே இருக்க போது சொல்லியிருக்காங்க, இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃபோனில் பேக் சைடில் இப்போ வந்து 60 MP கேமராவோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் கிரின் 990 சிப்செட் அதாவது 5G சப்போர்ட் உள்ள சிப்செட்டோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இதில் 4200 அல்லது 4000 mAh பேட்டரியோடு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தவரையும் 40 W ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து லான்ச் ஆகும்போது இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் டெக்கி தமிழ் நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி வாரம் வாரம் நியூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். நாரும் டெக்கி தமிழுக்காக மற்ற டெய்லி உங்கள் சந்தி வரை நன்றி, வணக்கம்.